ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எந்த அளவுக்கு தற்பெருமையை பயப்படுகிறது என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம வந்து அட ஹுதூரத்தை நம்ம விளங்கப்படுத்திக்கிறோம், இப்போ அப்படி ஆபத்தை வந்து விளங்கப்படுத்துரு. ஆனால் இஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இதை வலியுறுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது மா அக்ஷா அலைக்கும் உத்தன், மா அக்ஷா அலைக்கும் அன் துஸ்னிபு, நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை. பாவம் செய்வதை பயப்படவில்லை, நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்து உங்களுக்கு ஏற்படுகின்ற சுய திருப்தி இருக்கிறதே அதை நான் பயப்படுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பாவம் செய்வதை நம்ம பயப்படவில்லை, அதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு சுய திருப்தி, நம்ம பாவம் செய்யவில்லையே செய்யவில்லையே என்று சிந்தனை மூலம் ஒரு ஏற்படுமே அதனால் ஏற்படுற ஒரு சுய திருப்தி இருக்கிறதே தற்பெருமை, அதை நான் பயப்படுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே நினச்சிடப்பட, அப்போ நம்ம சினிமா பார்க்குற சரிதான், நமக்கு தற்பெருமை இல்லாமல் இருக்குது பாருங்கள், விளங்கிட்டா அழிஞ்சு போகக்கூடிய அந்த தற்பெருமை இல்லாமல் நம்ம சினிமா அந்த அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இதோட ஒப்பிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இதை என்ன செய்யலை, பயப்படலைன்னு நினச்சிடக்கூடாது. என்றைக்கு ஒரு மனிதன் ருக்கூன் தனக்கு தான் செய்கிற பாவத்தில் திருப்தி அடைகிறானா, அது ஒரு தற்பெருமை தானே. தான் செய்கிற பாவத்தை ஒத்தன் துடிச்சிக்கன்றிருக்கணும், அதை விட்டுட்டு நம்ம செய்கிற சரிதான் அப்படின்னு ஒரு பாவத்தில் ஒத்தன் திருப்தி அடைஞ்சான்னு வைங்க, அது ஒரு தற்பெருமை. அல்லாஹ் மன்னிப்பாக நம்ம சொர்க்கத்தான் போட போகிறான்னு நம்பிக்கை. இப்போ எனவே எப்பொழுதும் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை. பாவம் செய்யாமல் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொதுவாக ஒரு மனிதன் ஒரு மோசமான விஷயத்தை சொல்ல போகிறான்னா அதுக்கு எதை ஒப்பிடுவான், அதை விட கொஞ்சம் குறைஞ்ச மோசமானதான் ஒப்பிடலாம், அதை விட கொஞ்சம், அதாவது களவு பரவல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லணுமெண்டா அதோட தொழுகையாக ஒப்பிடுவீங்க, தொழுகையை விட களவு எவ்வளோ பரவாயில்ல அப்படியே சொல்லுவீங்க, கொள்ளையை விட களவு எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லுவீங்க, கொள்ளையை விட களவு அப்படின்னா அர்த்தம் என்ன, கெட்டதை ஒப்புற நேரத்தில் இன்னும் அதை விட மோசமானதோடு தான் என்ன செய்யும் ஒப்பிடுபடுமே, நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தையும் தற்பெருமையும் ஒப்புறாங்கன்னா ரெண்டு ஆக மோசம்னு அர்த்தம், ரெண்டு என்ன ஆக மோசமான ஒரு அம்சம்னு அர்த்தம். அப்போ அதனால் ஏற்படக்கூடிய சுய திருப்தி தற்பெருமையை பயப்படுகிறேன். இதனால தான் இமாம் முத்தர்ரிஃப் என்ற ஒரு அறிஞர் சொல்கிறாரு, லியன் அகூம ஃபில் லைலி காஇமன், அதாவது இரவில் நான் வந்து எலும்பி நின்று தொழுது, காலையில் உஸ்பிஹு முஅஜபன், தற்பெருமை உள்ளவனாக விடுகிறதை விட, இரவில் தூங்கியவனாக இருந்து காலையில் நாதிமன் வருந்தியவனாக விடுவது எனக்கு சிறந்ததுன்றார். இரவு ஃபுல்லாக தொழுதுட்டு காலையில் விடுகிற நேரத்தில் என்ன, அல்ஹம்துலில்லாஹ் இந்த இரவில் தொழுதுட்டோம். பெரும்பாலும் இந்த ஊரில் எவனும் தொழுதிக்க வாய்ப்பில்லை, நம்ம தான் தொழுதிப்போம், நம்ம இந்த பில்டிங்கில் எவனும் தொழுதிக்க வாய்ப்பில்லை, நான் தான் தொழுதிக்கிறேன். அப்படி சுபகுக்கு பள்ளிக்கு போகிற பேர் பார்க்குற அப்படி வலது சலாம் கொடுத்தோம், வலது சலாம் கொடுத்தோன்னே ஒரு 5 மினிட்ஸ் இப்படி தான் இருக்கிறது, இந்த பக்கத்தில் எவனும் இல்லை, ஆனால் நம்மளோட பில்டிங்கில் இருக்கிற எவனுமே இல்லை, அப்புறம் அங்கே அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் பார்க்குற எவனுமே இல்லை. சலாம் கொடுத்ததோடையே என்ன அந்த சுபத்தொழுது அவனுக்கு கிஃப்ட், என்ன யார் யார் வரலையும் அவனை பற்றி ஒரு வொஷ் பண்ணுறது, வொஷ் பண்ணிவிட்டு உள்ளத்தில் ஒரு கெட்ட, நம்ம வந்து சொல்கிறது மேலே ஒன்றும் இல்லை, உள்ளத்தில் சின்ன ஒரு கெட்ட எண்ணம், என்ன இவன்லாம் இன்றைக்கு சுபவுக்கு வரலை, இவன்லாம் இன்றைக்கு சுபவுக்கு வரலை, இன்றைக்கு குளிர் நேரம் அதிகமாக, அதில் வேறு நான் வந்துக்கிறேன்னா நம்மளை இமாம்கள் காலத்து மனிதர் நம்மளாம் விளங்கிட்டா, குளிர் நேரத்தில் நம்ம வந்திக்கிறோம் பாருங்கள், இந்த திருப்தியெல்லாம் ஷைத்தான் வேகமாக போடுவான், இதை நினச்சி சுப தொலாமிக்கிறோம் சந்தோஷப்பட்டக்கூடாது விளங்கிட்டா. அதாவது நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் வந்து தொழுகிறவனுக்கு ஏற்படுற திருப்தி, தொழாதவன் பாவம் அது பெரும்பாவம், ஆனால் தொழுகிறவன் வந்து அவன் என்ன நினைக்கணும், சலாம் மலக்குமார்களுக்கு சலாமை சொல்லிவிட்டு விளங்கிட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் இங்கே கீழே பார்த்தா சரி, அன்றைக்கு தான் அந்த மற்ற 4 நேரத்துலையும் பார்க்காத அளவுக்கு பார்க்குறது சுபகு விளங்கிட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் இங்கே சலாம் பார்க்குற இங்கே பார்த்தா உள்ளத்துக்குள்ளே என்ன வருது, எவனவன் பள்ளிக்கு வரலை, இவன்லாம் சுபோக்கு என்ன செய்யலை பள்ளிக்கு வரலை, உள்ளத்துக்குள்ளே என்ன ஒரு சின்ன இது, ரெண்டாம் நாளும் வரலை, மூணாம் நாளும் வரலை, நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்களே மோஜம், அதுக்கப்புறம் ஒத்தனும் பள்ளிக்கு வரதில்லை, ஒத்தனும் பள்ளிக்கு வரதில்லை, ஒத்தனும் பள்ளிக்கு வரதில்லைன்ட்டு என்ன ஒத்து உண்மையிலேயே அங்கலாய்ப்பதில் நன்மை இருந்து அப்படி சொல்லலாம், ஒத்தனும் பள்ளிக்கு வரதில்லை என்ன லாபம், ஒன்றும் இல்லை. நீங்கள் பொதுவாக உங்களுக்கு ஒரு மார்க்க உரையில் பள்ளிக்கு வர சொல்ல கிடைக்குதா நல்லது, ஒரு 10 பேருக்கு விஷயத்தை சொல்லி வர வைக்க கிடைக்குதா நல்லது, அந்த பில்டிங்லேயே எல்லாரும் பள்ளிக்கு வர வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாமா நல்லது, அதை விட்டு எல்லாரும் வரல எல்லாரும் வரலன்றது நான் வரேன் நான் வரேன்னு அர்த்தம் தானே, அதானே அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹலக்க நாஸ், மக்கள் எல்லோரும் அழிந்து விட்டார்கள் யாராவது சொன்னால் ஃபஹு அஹ்லக்குஹும், அவர் தான் அதிலேயே மிகவும் அழிந்து போனவர் நாங்கள் ரசூலாங்க, எல்லோரும் அழிஞ்சிட்டாங்க எல்லோரும் நாசமாகிட்டாங்க எல்லாம் கெட்டு போச்சு எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு யாராவது சொன்னால் அர்த்தம் என்ன, அவன் தான் அதில் முதலாவது ஆனவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எனவே நம்ம எப்பொழுதும் அந்த அதை முத்தரிஃப் என்று அறிஞர் சொல்கிறாரு, இரவில் தொழுகிறவனாக இருந்து காலையில் நான் எனது முஅஜப் ஒரு திருப்தியோடு விடுவதை விட, இரவில் தூங்குறவனாக இருந்து காலையில் நான் வந்து கவலையாக விடுகிறது எனக்கு சிறந்தது. அவர் சொன்னது இரவு தொழுகையும் வித்ரு தொழுகையும், சுப தொழுகையில் அவர் சொன்னது இரவு தொழுகையையும்
வித்திரு தொழுகைன்னு என்ன செஞ்சேன் சொன்னார். அப்படி இருந்து நம்ம பெருமிதம் அடைகிறதை விட இது எனக்கு என்னது சிறந்தது அப்படின்றது. எனவே எப்பொழுதும் நம்ம மற்றவர்களுடைய அமல்களையும் இஃதிபார் பண்ண போகக்கூடாது, எங்களுடைய அமலையும் மற்றவர் இஃதிபார் பண்ண விடக்கூடாது. மற்றவர் நம்ம இப்போ ரமதானில் இருப்போம், ரமதான் இருக்கிற நீங்கள் எவ்வளோ ஓதிக்கிறீங்கன்னு கேட்குறது. அப்போ அவர் ஒரு அஞ்சு ஓதிக்கணும், அல்ஹம்துல்லா நான் ஒரு 12 ஓதிட்டேன்ற தேவையா இது? அவராக எழுதுறார் உங்களோட நன்மையை இல்லை. அப்போ அவருக்கும் சங்கடம், அஞ்சு ஓதுனா அவருக்கு என்னது நம்ம அஞ்சு சொல்ல வேண்டியிருக்குதுன்னு அஞ்சு, அதுவும் சங்கடம். இவருக்கு திருப்தி ஏன்? இவர் எப்பயும் தனக்கு கீழே உள்ளதை பார்க்குறேன். இமாம் இப்னு ஹசம் ரஹிமுல்லா அவர்கள் உஜுப் சம்பந்தமாக ஒரு பாயிண்ட் சொல்கிறார், எப்படின்னா எப்பொழுதுமே உலக விஷயத்தில் கீழ் உள்ளவர்களை பார்க்க வேண்டும், மார்க்க விஷயத்தில் மேலுள்ளவர்களை என்ன செய்யணும் பார்க்கணும். எப்படி பார்க்கக்கூடாது? பரவாயில்ல நம்ம ஒரு மூணு நேரமாக தொழுகிறோம், அவன் தொழுகிறானே இல்லையே, நம்ம மூணு நேரமாக தொழுகிறோம் அல்ஹம்துலில்லா, அப்படி பார்க்கக்கூடாது. அது மார்க்க விஷயத்தில் அப்படி பார்க்கவே கூடாது. உலக விஷயத்தில் தான் நான் அவனை விட கொஞ்சம் என்ன செய்கிற அதிகமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். மார்க்க விஷயத்தில் எங்கடைய மேலுள்ளவங்களை பார்க்கணும். மார்க்க விஷயத்தில் என்னடா அவன் அப்படி இருக்கிறேன். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்ம கெட்டு போனதன் காரணமாக ரிசர்ச் எல்லாம் பண்ணுறது கெட்டு போனவர்களோடு தான். யாரெல்லாம் அமலில் குறைவாக இருக்கிற, நீங்கள் எவ்வளோ தொழுதிக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ ஓதிக்கிறீங்க, அப்போ அவரே வேறு கொஞ்சம் அவங்களுக்கு இவர் இமாம் ஆகிக்கலாமே. அந்த அதனால் என்னது அந்த மாதிரி கேள்வியை கேட்டு திருப்தி அடைஞ்சிக்கிறது. அவன் 12ன்னா நான் 13, அவன் வந்து என்னது சுண்ணத்து நம்ம பார்க்குறேன். இப்படி தன்னை திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை என்ன செய்து நம்ம உருவாக்கி கொள்கிறோம். இதை அதாவது ஆரம்பகால அறிஞர்கள் ஒருவரான இமாம் முத்தரிஃப் அவர்கள் சொல்கிறாங்க, எனக்கு காலையில் இந்த எஜாப் இல்லாமல் விடியணும், என்ன தற்பெருமை இல்லாமல் விடிய வேணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய தற்பெருமை நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பயந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்த ஒரு விஷயத்தை பாருங்கள். எப்பொழுதும் தற்பெருமை என்பது சில பொழுது உங்களுக்கு உங்களே வச்சு மட்டும் வராது, உங்களோட சொத்தை வச்சு வரும். அதாவது அது உங்களுக்குள்ளே இல்லை, வெளியே இருக்குது, அதை வச்சு வரும், குடும்பத்தை வச்சு வரும், மனைவியை வச்சு வரும், பிள்ளையை வச்சு வரும், எதெல்லாம் வச்சு என்ன செய்யும் வரலாம், வெளிரங்கமான நிகழ்வுகளை வச்சு வரலாம். பார்க்குறோம் சஹாபாக்கள் பத்ரி யுத்தத்தில் கொஞ்சம் பேராக இருந்தாங்க, அவங்களுடைய டோட்டல் நம்பிக்கையும் எப்பயும் கொஞ்சமாக இருந்தால் யாரில் நம்பிக்கை நமக்கு அதிகமாக இருக்கும், உண்மையான இறைச்சம் இருந்தால் அல்லால் தான் என்ன செய்யும் நம்ம நம்பிக்கை அதிகமாக இருப்போம். பத்ரி யுத்தத்தில் அப்படி நல்ல நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஹுனைன் யுத்தத்துக்கு வார நேரத்தில் ஏற்கனவே எல்லாரும் வெற்றி, இந்த சகீஃப் ஹவாசின் என்ற ரெண்டு கோத்திரங்களை தவிர அந்த யுத்தம் முழுமையாக என்னது அதாவது வெற்றி அடைந்து இப்போ அவங்களுக்கு எதிரான யுத்தம் தான் ஹுனைன் யுத்தம். இந்த ஹுனைன் யுத்தத்தில் மக்கள் பார்க்குறாங்க, எப்படி இந்த பக்கம்லாம் பார்க்குறாங்க, க்ரௌடுன்னா அப்படி க்ரௌடு, யுத்தகலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் யுத்தகலத்தில். அது அவங்களுக்கு அவங்கவுங்களுக்குள்ள ஒரு திருப்தி, என்ன இவ்வளோ இவ்வளோ நம்ம பத்ரி யுத்தத்திலேயே நம்ம வெற்றி கொண்டோம், இதில் நான் நினைக்கலாமா மோதலாமா அவங்களுக்கு, பத்ரி யுத்தத்தில் நம்ம வெற்றி, பத்ரி யுத்தத்தில் வெற்றி கொண்டோம் அப்படின்னு நினச்சிதான் வரலை, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் விளங்கிட்டா. அதாவது நம்ம அந்தந்த மாதிரி பெரிய பெரிய இந்த அதை சின்ன சின்ன யுத்தங்களெல்லாம் சாதா பெரிய பெரிய யுத்தங்களெல்லாம் சின்ன க்ரௌடோடு என்ன செஞ்சுக்கிறோம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இது என்ன பெரிய க்ரௌடு, இதில் நமக்கு மோதவே முடியாது என்கின்ற அளவில் அவங்க நினைக்கிறாங்க. அல்லாஹு தஆலா மிக 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 வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பெருமை. அதாவது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்களே, அல் கிபிரியா உ அதாவது ரிதாய், பெருமை என்பது எனது மேலாடை, பெருமை என்பது எனது மேலாடை. ஃபமன் நாசா அனிஃபி, யார் பெருமை அடிக்கிறோம் அதில் போராடுற மாதிரி, அதை களைவதற்கு போராடுவது போலேன்ற ரசூல் அவங்க ஒப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல். இப்போ இவர்கள் வந்து அந்த ஒரு சாதாரண ஒரு தற்பெருமை வந்த உடனேயே ஒன்றுமே காட்டிக்கலை, உள்ளத்தில் ஒரு தற்பெருமை, இது செகனுக்கு ஏற்பட்டதா நாள் காலங்காலமாக ஏற்பட்டதா? இது அந்த செகனுக்கு ஏற்பட்டது, அது அந்த நிலைமையில் ஏற்பட்டது. அல்லாஹ் பிடிக்கல, அது அல்லாஹு தாலா பிடிக்கல. பாருங்க அல்லாஹு தாலா யாருக்கு நியமத்தை அதிகமாக வழங்கிக்கிறானோ அவர்களை அவசரமாக தண்டிப்பான், அவர்களை அவசரமாக தண்டிப்பான். யாருக்கெல்லாம் நியமத்துக்களை குறைய கொடுத்து அறிவை குறைய கொடுத்து அவங்களுக்கு லேட் ஆக்குவான். இல்லைன்னா காலாகாலமாக தற்பெருமைன்றது நம்ம உள்ளத்தில் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சோதனை அல்லாஹ் தரல. நபித்தோழர்கள் அந்த செகனுக்கு தான் நினைச்சாங்க, உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான் கண்டிச்சாண்டா, அவங்கள எல்லாம் விரும்பலைன்னு அர்த்தம் இல்லை, அவங்கள எல்லாம் அதிகமாக விரும்புகிறான்னு அர்த்தம். அதனால தான் இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர் சொன்னார்கள், மஸியத் துபாதல் மஸியா அதாப், ஒரு பாவம் செஞ்ச பின்னால் மறுபடி பாவம் செய்கிறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு அதாபுன்னு அர்த்தம். இறைவனுடைய ஒரு பாவம் செஞ்ச பின்னால் அடுத்த பாவம் செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் சான்ஸ் கிடைக்குதுன்னா அல்லாஹ் உங்களை தண்டிக்கிறான்னு அர்த்தம். ஒரு பாவம் செய்த உடனேயே உங்களுக்கு பெரிய சோதனை வந்து விழுந்து உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத நிலைமை வந்தேன்னா அல்லாஹ் உங்களை விரும்புகிறான்னு அர்த்தம். அல்லாஹு தாலா
உங்களை விரும்புகிறான் அர்த்தம். இந்த இடத்துல அவங்க அதை செய்த உடனே அல்லாஹ்வு தஆலா தண்டிக்கிறான். அல்லாஹ்வு தஆலா சொல்றான், அதாவது லக்கத் நஸரக்கும்ல்லாஹு ஃபீ மவாத்தின கதீரத்தின் வயௌம ஹுனைன். அல்லாஹ் உங்களுக்கு பல இடங்கள்ல உதவி செஞ்சிருக்கிறான், ஹுனைனுடைய நேரத்திலும் உதவி செய்தான். இத் அஜபத்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ. உங்களது க்ரௌடு உங்களுக்கு பெருமையை தந்தது. உங்களோட க்ரௌடு இருக்குதே உங்களுக்கு பெருமையை தந்தது. அப்போ உங்களுக்கு அந்த க்ரௌடு பெருமையை தந்துட்டு அல்லாஹ் ரிசல்ட்டை சொல்கிறான் என்னடா, ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ. பெருமையை தந்த உங்களுக்கு அது எந்த பிரயோசனத்தையும் தரலைன்றான். பெருமையை தந்த எது உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தரவில்லை அப்படின்னு அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த க்ரௌட் என்ற பெருமிதத்தை அங்கே உடச்சி காட்டினான். அந்த க்ரௌட் என்ற பெருமிதத்தை கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சில தோழர்களும் நின்று பிடிச்சி தான் அந்த யுத்தத்தை திருப்பி கொண்டு வர வேண்டியிருந்துச்சு. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஹ்லாஸாக ஆரம்பத்தில் பையத்து செய்ய நபி தோழர்களை அழைத்து தான் அந்த யுத்தத்தை மறுபடி பழைய நிலைக்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொன்னால் என்றைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ் அஜாப், நமக்கு எதை ஒன்றை வைத்தும் என்ன செய்யக்கூடாது, இந்த அஜாப் வரக்கூடாது, இந்த தற்பெருமை வரக்கூடாது. சில பொழுது உள்ளத்தில் தற்பெருமை இல்லாமல் இருக்கும், ஆனால் அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறதுல பிரச்சனை இல்லைன்னு நினைப்போம். நம்ம உள்ளத்தில் இல்லாது விட்டாலும் கூட வார்த்தையில் தற்பெருமையுடைய வசனமாக இருந்தால் அதை என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். நம்மகிட்ட ஒரு பழக்கமே, நம்ம பெருமைக்காக வேண்டி சொல்லலை அப்படின்ட்டு பெருமையாக தான் சொல்கிறது, புறத்துக்காக வேண்டி சொல்லலைன்னு பேசுகிறது புறம் தான், வணங்கிட்டா சொல்லி காட்டுறதுக்கு சொல்லலைன்னு சொல்லி காட்டுறது தான் செய்கிறது. அந்த முன்னூறு எப்படி இருக்கும்னா அது இல்லாத மாதிரி என்ன செய்யிருக்கு. இவருக்கு மற்றவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இவர் முன்னூறு சொன்னாரா அவர் முன்னூறு சொல்லலை, இவ்வளோ தான். ஆனால் ரெண்டு பேரும் செய்கிற வேலை என்ன, நான் பெருமைக்காக சொல்லலைன்ட்டு பெருமையை சொல்கிறது. அப்போ எனவே மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்னென்னு சொன்னால், நம்மை வந்து அதாவது தற்பெருமை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் ஒன்றாக நமக்கு சூழ உள்ள க்ரௌடு பொருளாதாரம் இவைகள் கூட என்ன செய்யலாம், அமையலாம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாளில் ரசூல்லா அங்கே தற்பெருமையை அந்த அடிக்கலை. அபூபக்கர் ரதியல்லாஹு உமர் ரதியல்லாஹு உஸ்மான் ரதியல்லாஹு அலி ரதியல்லாஹு அவங்க யாருமே என்ன செய்யலை, தற்பெருமை அடிக்கலாங்க. ஆனால் சோதனை அவங்களுக்கு சேர்த்த வந்துச்சு, சோதனை அவர்களுக்கும் சேர்த்து தான் என்ன செய்தது வந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ள. எனவே நாம் போகிற இடத்துல நம்மளோட ஒரு 10-20 பேர் தற்பெருமையோடு உள்ளவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அதை யாரை சேர்த்து பாதிக்கும், எங்களுடைய பயணத்தையும் சேர்த்து என்ன செய்யும், பாதிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது மூன்று மிகப்பிரதானமான மூன்றாவது பகுதி. சுன்னா இந்த அஜாப், அதாவது க்ரௌட் என்கின்ற சிந்தனையை, நம்மட்டுள்ள பலங்களை பற்றிய நம்பிக்கையை சுன்னா என்ன செய்து மிகவும் கடுமையாக எச்சரிக்கிறத பார்க்குறோம். யூதர்கள் ஒரு கோட்டை என்ன செஞ்சுருந்தாங்க, அவங்களுடைய புல் பாதுகாப்புமே என்ன இருந்தால் கோட்டை தான், அந்த கோட்டையை பூட்டிக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வதன்னு அன்னஹும் மானிஅத்துஹும் ஹுசூனுஹும் மினல்லாஹ், தங்களது கோட்டை இறைவனை விட்டு எங்களை தடுத்து விடும் அப்படின்னு அவர்கள் நினைத்தார்கள்ன்றான். இறைவனை விட்டு தடுத்து விடும் என்று சொல்லி அவங்க நினச்சிருப்பாங்களா? அப்போ இறைவன் அந்த வார்த்தையை ஏன் சொல்கிறான் அப்படி என்று சொன்னால், எங்களுக்கு ஆபத்தே வராதென்று ஒருவன் ஏதாவது ஒன்றை வச்சு நினச்சான்னு சொன்னால் இறைவனை மறக்கிறான்னு அர்த்தம், இறைவனை மறக்கிறான் அர்த்தம். அப்போ எனவே இறைவனை அவன் மறந்தான்னு சொன்னால் இறைவனிடமிருந்து அது தடுக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்கள் நினைக்காத புறத்தால் என்ன செஞ்சான், அவர்களை அழித்தான்னு குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே சுன்னா எங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கிறது. சுன்னா தற்பெருமையை பற்றி சொன்ன செய்திகள் என்ன, இப்லீஸ், இப்லீஸ் தற்பெருமை அடித்தான், அதனால் என்ன செய்ய அழிஞ்சு போனதை நம்ம பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்பெருமையை பற்றி என்ன செய்கிறாங்க, கடுமையாக கண்டிக்கிறார்கள். பாவத்தை விட பெரிய ஒரு பாவமாக என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அதே போல் ஹுனேன் யுத்தம், ஹுனேன் யுத்தத்தில் ஏற்பட்ட க்ரௌடை பற்றி ஏற்பட்ட தற்பெருமை அவங்களை அழிச்சதை பார்க்குறோம். யூதர்கள் அவர்களை கோட்டையை வைத்து என்ன செஞ்சாங்க, நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு நினச்சாங்க, அதனால் அழிக்கப்பட்டதை பார்க்குறோம்.